உங்கள் கணேஷ். இன்றைக்கி ஒரு சின்ன ட்ரபுள் சொன்னிங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் ஸ்லோ ஆகுதோ இல்லை நம்ம லேப்டாப் ஸ்லோவானா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரீஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணலான்றது தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து நம்ம சிஸ்டம் ஸ்லோ ஆகுதுன்னா மெயின் ரீசன் வந்து ஒன்று சிபியூ இல்லை ரேம் இல்லை வந்து நம்ம டிஸ்க் இதில் ஏதோ ஒன்று ஹார்ட்வேர் ரிலேட்டடாக வீக்காக இருக்கலாம் இல்லை வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். நம்ம ஹார்ட்வேர் இஷ்யூஸ் வந்து நம்ம சிபியூவோ இல்லை வந்து ரேமா இல்லை வந்து டிஸ்கான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டாஸ்க் மேனேஜர் போனோம்னா நம்ம இதில் வந்து மூணு இதையும் செக் பண்ணணும். சிபியூ மெமரி அதாவது நம்ம ரேம் இஷ்யூனா என்ன பண்ணணுன்றது லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். சப்போஸ் நம்ம ஹார்ட் டிஸ்க் 100% அடிக்குதுனா என்ன பண்ணணுன்றது வந்து வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நம்ம ஹார்ட் டிஸ்க் 100% அடிக்குதுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் வந்து HDD SSD இதில் ரெண்டுத்தில் எதுவும் பார்க்கணும். நம்ம யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து HDD தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ப்ரைஸ் வைஸாகவும் கம்மியாக இருக்கும் சைஸ் வைஸாகவும் அதிகமாக இருக்கும். SSD மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. SSD வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உள்ளே வந்து டிஸ்காக இருக்காது நம்ம பென்ட்ரைவில் இருக்க மாதிரி ஐசிஸ் அதாவது நம்ம ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஏற்ற மாதிரி நம்ம பென்ட்ரைவில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் HDDல அப்படி கிடையாது. ஹார்ட் டிஸ்க் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் மீன் டிஸ்க் ஃபார்மெட்டில் இருக்கும் இந்த இமேஜில் தெரியற மாதிரி அதில் வந்து ட்ராக் அண்ட் செக்டராக பிரிஞ்சு அதில் வந்து ஃபைல்ஸ் ஸ்டோர் ஆகும் அனலாக தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் SSD வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் நம்ம பென்ட்ரைவில் ஸ்டோர் ஆகிற மாதிரி செமிகண்டக்டர் மூலமாக ஸ்டோர் ஆகும். அதனால் வந்து ட்ரான்சாக்ஷன் ஸ்பீடே நமக்கு வேகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக சிடி ஃபாஸ்ட்டாக பென்ட்ரைவ் ஃபாஸ்ட்டானு கேட்டால் நம்ம கண்ண முடிவிட்டு பென்ட்ரைவ் தான் சொல்லுவோம். ஏன்னா சிடி லோட் ஆகவே டைம் எடுக்கும் அதே மாதிரி தான். பட் ஆனால் வந்து சைஸ் வைஸாக இது அதிகமாக இருக்கும்னா HDDல நிறைய சைஸ் இருக்கும். பட் ஆனால் SSDல இப்போ தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் கம்பேரிட்டிவ் ஃபாஸ்ட் வந்து நம்ம வந்து சொல்லலாம் SSD தான்ட்டு. இப்போது சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சிபியூவில் நம்ம ஓஎஸ் போட்டிருக்கோம். நம்ம லேப்டாப்லையோ இல்லை சிபியூ சிஸ்டத்திலேயே ஓஎஸ் போட்டிருக்கோம். அந்த ஓஎஸ் நம்ம டிஸ்க்கில் தான் ஸ்டோர் ஆகுது. அப்போ நம்ம ஓஎஸ் லோட் ஆகாதே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அப்போ அது மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல நம்ம டெஃபினட்டாக வந்து மற்ற எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆக ஆரம்பிச்சோம். நம்ம கேம் இல்லாமலும் சரி ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணாலும் சரி. ஏன்னா வந்து நம்ம ஓஎஸே ஃபாஸ்ட்டாக இருக்குல்ல ஓஎஸ் சீக்கிரமாக லோட் ஆகுதுன்னு நமக்கு இந்த டிஸ்க் 100%ன்ற பிரச்சனை வராமல் இருக்கும் ஃபஸ்ட்டு. அப்போது SSD யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வராது. HDD யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் HDD யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 5 or 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸோடைய வீடியோ ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் ஃபஸ்ட் கமெண்ட் கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு 95% வந்து சால்வ் ஆகுது. நானே ரியலாக பார்த்தேன். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.